வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஹலோ ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எம்எஸ்சி ஜுவாலஜி. எம்எஸ்சி ஜுவாலஜியோட டியூரேஷன், எலிஜிபிலிட்டி, ஸ்கோப் அண்ட் சேலரி டீட்டெயில்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போட்ட ஸ்டடீஸ் ஓரியன்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஸ்டூடெண்ட், நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் ஓகே, நீங்கள் என்ன கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க? ஒர்க் பண்ணிக்கிட்டே படிக்கணுமா இல்லை ஒர்க் தேடிக்கிட்டு இருக்கீங்களா? ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். ஜுவாலஜி, எம்எஸ்சி ஜுவாலஜியோட டியூரேஷன் வந்து 2 இயர் கோர்சஸ். இது வந்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் அண்ட் ஜுவாலஜின்னு சொல்லுவாங்க. இது வந்து போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ். எலிஜிபிலிட்டி, எனி யூஜி டிகிரி முடிச்சிருக்கலாம். யூஜி டிகிரினா பேச்சுலர் டிகிரி இன் மெடிக்கல் சயின்ஸில் படிச்சிருக்கலாம், இல்லை அலைட் சயின்ஸஸ் பயோ சயின்ஸஸில் படிச்சிருக்கலாம், ஏதாவது சயின்ஸ் ரிலேட்டட் கோர்சஸ் படிச்சிருக்கலாம். அட்மிஷன் ப்ராசஸ், அட்மிஷன் வந்து எப்படி நடக்குதுன்னா மெரிட் ஆர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட் வந்து ஒரு எக்ஸாமில் மினிமம் கட் ஆஃப் மார்க் எடுத்தாலும் அவங்கள இன்டர்வியூ ரவுண்டில் இன்டர்வியூ ரவுண்டுக்கு இன்வைட் பண்ணுறாங்க. அப்புறம் எம்எஸ்சி ஜுவாலஜியோட ஜாப் ரெக்குவரேட்டிங் கம்பெனிஸ் பார்க்க போகிறோம். எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா காலேஜ், யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, ஜூ அண்ட் நேச்சுரல் பார்க், அப்புறம் அக்ரிகல்ச்சர் செக்டாரில் இருக்குது ஃபுட் பார்க்கு, அப்புறம் பிளான்ட் ரிசர்ச் சென்டர் எக்ஸட்ரா. எம்எஸ்சி ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபுல்லாக ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸை பற்றி. ரொம்ப முக்கியமாக யார் ரொம்ப அனிமல்ஸ் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறாங்களோ, இல்லை வைல்ட் லைஃப்பில் முழுக்க முழுக்க வைல்ட் லைஃப்பை பற்றி கற்றுக்கணும், இல்லை ஃபாரஸ்ட்டை பற்றி பார்க்கணுங்கிறவங்க இந்த கோர்ஸை அதிகமாக எடுப்பாங்க. எம்எஸ்சி ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் ஸ்டடி ஆஃப் அனிமல் கிங்டம். ஸ்டடி ஆஃப் அனிமல் கிங்டம்னா என்ன? ஸ்டடி ஆஃப் அனிமல் கிங்டம்ங்கிறது என்ன? 6 கிங்டம் இன் நேச்சுரல் வேர்ல்டில் இருக்குது. மில்லியன் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆஃப் அனிமல்ஸ் இன்க்ளூடிங் ஹியூமன்ஸும் இருக்காங்க. அவங்களாம் வந்து ஃபுல்லாக படிக்கிறது தான் இதோட வேலை. அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஹெட்டரோடோபிக்னு சொல்லுவாங்க. ஹெட்டரோடோபிக்னா என்னென்னா ஈட் ஃபுட்டு, ஒன்லி ஃபுட்னு மட்டும்தான் சாப்பிடும். அது ஈக்குவரேட்டிங்கிறதுனா காம்ப்ளெக்ஸ் செல் இருக்குது, அப்புறம் மல்டி செல்லுலார் மேடப்பா மெனிசெல், இதை பற்றி ஃபுல்லாக படிக்கிறது தான் அனிமல் கிங்டமோட இது. அதுக்கப்புறம் எம்எஸ்சி ஜுவாலஜியில் என்ன இன்க்ளூடிங்காக இருக்குன்னா பயாலஜி. பயாலஜி ஏற்கனவே தெரியும், பயாலஜிங்கிறது ஸ்டடி ஆஃப் லைஃப். ஏன்னா ஒரு அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தாலும் சரி, அவங்களோட ஸ்ட்ரக்சர் எப்படின்னு பார்ப்போம். அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி, ஃபங்க்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட், இதெல்லாம் ஒரு அனிமல்ஸோட ஆர்ஜின் எப்படி இருக்கும், காம்போசிஷன், எவல்யூஷனை பற்றி ஃபுல்லாகவே படிக்கிறது தான் பயாலஜிக்கல் சொல்லலாம். அப்புறம் ஜெனிடிக்ஸ், ஜெனிடிக்ஸை பொறுக்கிறவங்க ஒரு மரபியல், ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு வரவங்க தான் அவங்களோட பண்புகளை வந்து குறிக்கிறது தான் ஜெனிடிக்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஹெல்த்தும் சரி வெல்த்தையும் சரி, அந்த தகவல்களை வந்து நம்ம எப்படி ஆராயிறதுன்னா ஒரு ஜெனெடிக்ஸ் மூலயமா தான் எடுத்துக்கிறாங்க. எம்எஸ்சி ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் டீப்பாக படிக்கிறது வந்து ஸ்டடி ஆஃப் அனிமல் கிங்டம்னு சொல்லுவாங்க. இல்லை என்னென்ன இன்க்ளூடிங் இருக்குது, பயாலஜி, ஜெனெடிக்ஸை பற்றி ஃபுல்லாக படிப்போம், கிளாசிஃபிகேஷன், எவாலுவேஷனை பற்றி படிப்போம். இன்னும் அதிகமாக என்னென்னா லேர்ன் அபவுட் த பேசிஸ் ஆஃப் ஜுவாலஜியை பற்றி நல்லா கற்றுக்கிறோம். லைக் என்ன, பயோ கெமிஸ்ட்ரி அண்ட் ஜெனெடிக்ஸை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிறோம். எம்எஸ்சி ஜுவாலஜி படிக்கிறதுனால ஸ்டூடெண்ட்டாக எங்கெங்கன்னா ஒர்க் பண்ணலாம்னா அனிமல் பயோடைவர்சிட்டியில் ஒர்க் பண்ணலாம், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் பயோலாம், இல்லை ஈகோ சிஸ்டம், அப்புறம் வைல்ட் லைஃப் கன்சர்வேட்டிக்ஸ் எக்ஸட்ரா, இதேமாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. எம்எஸ்சி ஜுவாலஜி படித்தா ப்ரைவேட் ஜாப்ஸும் இருக்குது, கவர்மெண்ட் ஜாப்ஸும் இருக்குது. எம்எஸ்சி ஜுவாலஜி படிக்கிறதுனால பெட்டர்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ்லையும் சரி ஹியூமன்ஸ்லையும் ரொம்பவே இருக்கிறாங்க. ஏண்டா, அவங்க பயாலஜிக்கலாக ஒரு அனாட்டமியை பற்றி படிக்கிறாங்க, ஃபிசியாலஜி பற்றி படிக்கிறதுனால, அனிமல்ஸ் எங்கெங்கன்னா இருக்குது, எதை சார்ந்துருக்குன்னு படிக்கிறதுனால ஹியூமன்ஸையும் அதேமாரி தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன் பெரும்பாலும் எம்எஸ்சி ஜுவாலஜி எடுக்கிறாங்கன்னா எம்எஸ்சி ஜுவாலஜி எடுக்கிறதுனால நிறையா ஜாப்ஸ் கிடைக்கிது, ப்ரைவேட்லேயும் சரி கவர்மெண்ட்லேயும் சரி, அதுக்கப்புறம் ஹை சேலரி கிடைக்கிது. ஏன்டா, நிறையா ஜாப்ஸ் இருக்கிறதுனால நிறையா வேக்கண்ட் இருக்குது, அதனால் நிறையா வேலைகள் இருக்குது, நிறையா சம்பளமும் கிடைக்கிது. ஃப்ரெஷருக்கே பொறுத்த வரைக்கும் 2 லேக்ஸ் வரைக்கும் கிடைக்கிது. அவங்க ஃபைனலாக போகிற வரைக்கும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் சேலரி ஏறிக்கிட்டு இருக்குது. அப்புறம் எம்எஸ்சி ஜுவாலஜியோட ஹையர் ஸ்டடீஸ் பார்க்க போகிறோம். எம்எஸ்சி ஜுவாலஜி ஹையர் ஸ்டடீஸ் வந்து பிஹெச்டி படிக்கலாம், அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோர்சஸ் படிக்கலாம், அண்டு பிஏ எல்எல்பி பார்க்கலாம். அப்புறம் எம்எஸ்சி ஜுவாலஜியோட சிலபஸ் என்னென்னா ஸ்ட்ரக்சர் அண்டு ஃபங்க்ஷன் ஆஃப் நான் கோஆர்டினேட்ஸ், எக்காலஜிக்கல் தியரிஸ் அண்ட் அப்ளிகேஷனை ஃபுல்லாக படிப்போம், ஜெனெடிக்ஸ் அண்டு ஜெனெடிக்ஸ் இன்ஜினியரிங், டிஷ்யூ ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன் அண்டு கெமிஸ்ட்ரியை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம், செல் அண்டு ரெக்டார் பயாலஜி, அப்புறம் பயோ கெமிஸ்ட்ரி அண்ட் மாலிகுலர் பயாலஜியை பற்றி பார்ப்போம், டாக்ஸானமி அண்ட் பயோடைவர்சிட்டி, கன்சர்வேஷன் பயாலஜி அண்ட் வைல்ட் லைஃப்னா என்னென்னு பார்ப்போம்,
பயோடெக்னாலஜி அண்ட் அப்ளிகேஷனை பற்றி பார்ப்போம். பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல்ஸை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். எம்எஸ்சி ஜுவாலஜியோட சிலபஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அப்புறம் ஜாப் பொசிஷன், ஜாப் வைல்ட் லைஃப் ரிஹாபிலிட்டேஷன், ஜுவாலஜி டீச்சராக போகலாம், அப்புறம் வைல்ட் லைஃப் எஜுகேட்டராக போகலாம், ரிசர்ச் அசோசியேட்டாக போகலாம், எக்ஸெட்ரா. இதேமாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது, இங்கேயும் இல்லாமல் அப்ராட்லேயும் இருக்குது. இந்தியா மட்டும் இல்லாமல் அப்ராட்லேயும் எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது. எம்எஸ்சி ஜுவாலஜியில் கவர்மெண்ட் ஜாப்ஸ் என்னென்னா இருக்கலாம், ஜுவாலஜி ஃபேக்கல்ட்டியில் இருக்குது, ரிசர்ச் அசோசியேட்டாக போகலாம், வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன், வைல்ட் லைஃப் கேம்பெயின் ஆஃபீஸராக போகலாம், இல்லை ஃபீல்டு ஆஃபீஸர், இல்லை வைல்ட் லைஃப் ப்ராஜெக்ட் ஆஃபீஸராக போகலாம். ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்எஸ்சி ஜுவாலஜியில் ப்ரைவேட் ஜாப்ஸ் பார்க்க போகிறோம். வைல்ட் லைஃப் மீடியா கன்சல்டண்ட்டாக போகலாம், நேச்சுரலிஸ்ட், அசிஸ்டண்ட் கேம்பெயின் ஆஃபீஸராக போகலாம், இல்லை வைல்ட் லைஃப் ப்ராஜெக்ட் மேனேஜர், அப்புறம் அசிஸ்டண்ட் ப்ரொசஸராக போகலாம், இல்லை வைல்ட் லைஃப் ப்ரோக்ராமிங் ஆஃபீஸர், அப்புறம் ஜுவாலஜிஸ்ட் அண்ட் அசோசியேட் எடிட்டர் ஜுவாலஜியாக போகலாம். எம்எஸ்சி ஜுவாலஜியோட சேலரியை பொறுத்த வரைக்கும் 90,000 to 2 lakhs வரைக்கும் இருக்குது பர் ஃப்ரெஷருக்கே. போக போக போய் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து சேலரி ஏறும். ஓகே ஸ்டூடெண்ட், எம்எஸ்சி ஜுவாலஜியோட டியூரேஷன், எலிஜிபிலிட்டி, ஸ்கோப், சேலரியை பற்றி பார்த்தாச்சு. எம்எஸ்சி ஜுவாலஜி படிக்கிறாங்க, ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். தேங்க்யூ.